ஸோ ஒன்ஸ் அகைன் வணக்கம், வெல்கம் டு விஷ்ணு டிடி சேனல். நான் உங்கள் விஷ்ணு. இனியான பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் துப்பாக்கி படம் பார்த்துருக்கீங்களா? துப்பாக்கி படத்தில் ஒரு கன்சீன் ஃபைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் வந்து ஒரு ஹெட்செட், ஒன் சைடு ஹெட்செட் வந்து சைடில் போட்டுன்னு பேசுவாங்க. நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ்லையுமே பார்த்துருக்கலாம். அந்த ஹெட்செட்டோட காஸ்ட் என்ன? 150 ரூபீஸ் தான் கைஸ், 150 ரூபீஸில் ஹெட்செட்டு. பிராண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, விவோ தரப்பிலிருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஹெட்செட் நல்லா இருக்கா? இதோடைய என்னோடய ரிவ்யூ எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ரிவ்யூ. இதுதான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதும், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, தம்ஸ்அப், ஒரு கூலாக ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேசலவில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸில் இப்படி தான் வந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு கைஸ். நம்ம இந்த மாதிரி தான் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக தரலை. மேலே அட்ரஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் உங்களுக்கு மொபைலும் வச்சுருக்கேன், உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. பாக்ஸ் இப்படி தான் இருக்குது, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே பார்க்குறேன். ஸோ இதுதான் அந்த ஹெட்ஃபோன். வெறும் பாக்ஸ்க்குள்ளே ஹெட்ஃபோனாக தான் இருக்குது, இல்லை ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, நான் அதை எடுத்துட்டேன். ஸோ ஹெட்ஃபோனை உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவோ தரப்புலேருந்து வாங்கின இது ஹெட்ஃபோன் இது. ஸோ விவோனு அவங்க பிராண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எல்இடி சென்சார் லைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே ஒரு ஸ்டைலிஷான இது கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும், உங்களுக்கு ரெட் வித் ப்ளூ லைட் எரியும். இங்கே ஒரு யூஎஸ்பி இப்போ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்டு ஒரு நார்மல் ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே இதோட டீட்டெயில்ஸ், டஸ்ட்பினில் போடாதீங்க, அதோட கம்பெனி மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சைனா தான் யூஸ் பண்ணுறதா இருக்குது. இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் வால்யூம் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். சவுண்ட் இப்படி தான் வருது, அண்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இதோட வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இல்லை, காதில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதை பேரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ப்ளூடூத்ன்ற டிவைஸ்க்குள்ளே போயிடுங்க. ப்ளூடூத் டிவைஸில் போய் ப்ளூடூத் ஜஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டா இதில் நிறைய நேம் கிடைக்கும். ஒன் சைடு நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒன் சைடில் இருக்கவே ஒன் சைடுன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே இருக்கா கைஸ், இது தானது. ஸோ இப்போ நான் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். கனெக்டிங் ஆகிட்டுருக்கு. ஐயோ, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வால்யூம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு சாங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக இப்போ சாங்கை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். இது ஒன் சைடு இயர்ஃபோன் தான். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். முதல்ல வால்யூம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. दिल वाले पूछ देने जा, एक बार दस दे जरा, दिल वाले पूछ देने जा. सो गाइस, हेडफोन ना போட்டுதா இருக்கேன், ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது இப்போதான் ஜஸ்ட் வாங்கினது, அண்டு டேட் பார்த்துட்டு ஒரு 3-5 டேஸ் ஆகிருக்கும். ஒன் வீக் கிட்ட ஆயிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன். நீங்கள் பைக்கில் ட்ராவல் இருக்கீங்க, ஜஸ்ட் நீங்கள் கால் பேசணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இதை போட்டுக்கலாம். இது வெறும் நீங்கள் பேஸ் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இது செட் ஆகுது, ஏன்னா 2 காது இருந்தால் தான் அழகே இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பைக்கில் போகிறீங்க பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் பைக்கில் போகிறீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த இது போடலாம். ஸோ ஹாரன்லாம் பின்னாடி அடித்தாங்கன்னா கேட்கும், ப்ளஸ் நீங்கள் இதை பாட்டியும் அப்படியே ஜஸ்ட் ஷேர் பண்ணினே வரலாம். இது ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட்டுன்னு கூட சொல்லலாம். இது விவோ கிட்டேருந்து வந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேஜெட் ஒரு நல்ல கேஜெட் தான். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி நண்பா, பாய்.